எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து எல்லா மாவட்டங்களிலும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரே நாளில் கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களிலும் கனமழை உறுதியாக வரப்போகிறது கிடையாது. ஒவ்வொரு நாளிலும் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும்தான் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதில் வந்து சில நாட்களில் நமக்கு வந்து 5 முதல் 15 மாவட்டங்கள் வரைக்கும் தான் அதிகபட்சமான மழை பொழிவு வந்து பதிவாகுது. மீதமுள்ள மற்ற மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில இடங்களில் லேசான வெயிலுமாக காணப்படுகிறது நம்ம பார்க்குறோம். வரக்கூடிய நாட்களில் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை கிடைக்கும் அப்படின்னா, குறிப்பாக தென் மாவட்டங்களில் சரிவர மழை பெய்யாத பகுதிகளில் நிச்சயம் கனமழை அதிகரிக்கும். அதே போல் கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளிலும் அவ்வப்போது மிதமான மழையும் எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தினந்தோறும் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக மழை கிடைத்து வருது. அதற்காக நமக்கு மழையே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதும் கிடையாது. நேற்றைய தினங்களிலும் தென் மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை கிடைச்சதை பார்த்தோம். ஆகவே எல்லாருமே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், துல்லியமான வானிலை அறிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து வரக்கூடிய நாட்களில் தினந்தோறும் சில மாவட்டங்களில் பரவலாக நமக்கு நிச்சயமாக மழை கிடைக்கும். ஒரு மிதமான மழையாவது நம்ம குறைஞ்சபட்சம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சில இடங்களில் கனமழை வரைக்கும் உறுதியாக பதிவாகும். அடுத்து வரும் நாளிலும் இதுவரை சரிவர இல்லாத மழை, அதாவது எங்கெங்கே பகுதிகளெலாம் நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கமும் அல்லது வானம் மேகமூட்டமாக இருந்ததோ அல்லது மழை சரியாக பெய்யாத பகுதிகளுக்கும் நல்ல ஒரு மிதமானது முதல் கனமழையாக கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நேற்றைய தினங்களிலும் நம்ம பார்த்தோம், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற பகுதிகள், இந்த மாவட்டங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா பகுதிகளிலும் கனமழை வரலை. ஆனால் குறிப்பிட்ட சில பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்ந்திருக்கு. அதில் குறிப்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த 3 மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழையும் சில இடத்துல கனமழையுமாக பதிவாயிருக்கு. திண்டுக்கல்ல வந்து மாவட்டத்தில் பகுதியான மழை பொழிவு பதிவானதை பார்த்தோம். அதுக்கப்புறமா அடுத்து வரும் நாட்களிலும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு பரவலாக நமக்கு மிதமான மழை நிச்சயம் கிடைக்கும். வட தமிழ்நாட்டில் கொஞ்ச நாட்கள் நல்ல ஒரு சிறப்பான மழை கிடைச்சிது. இப்போ நமக்கு தென் மாவட்டங்களில் பரவலாக மழை கிடைத்து கொண்டிருக்கு. நிச்சயமாக அனைத்து மாவட்டத்திற்கும் பரவலாக மழை கிடைக்கும். இந்த செப்டம்பர் 7 தேதிகள் வரைக்கும் உங்களுக்கு பகுதியான மழை பொழிவு, அதுக்கப்புறம் 2வது மற்றும் 3வது வாரங்களிலும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு கடலோர மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வட தமிழ்நாட்டில் அதிக மழையும் தென் தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஏன்னா குறிப்பாக நமக்கு விழுப்புரம், கடலூர், சேலம், கரூர், நாமக்கல் இங்கெல்லாம் நல்ல மழை கிடைச்சப்போ தென் மாவட்டங்களில் மழையே இல்லாமல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் உள் மாவட்டங்கள், அதுக்கப்புறம் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டையில் கூட நிறைய மழை கிடச்சிது. ஆனால் அப்போ கூட தென் மாவட்டத்தில் சரியாக மழையே கிடைக்கல. ராமநாதபுரம், சிவகங்கை போன்ற பகுதிகளில் மழை இல்லாமல் வானம் மேகமூட்டமாக இருந்தது. அப்பயும் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, அங்கெல்லாம் மழை பெய்தானா எங்களுக்கு மட்டும் மழையே வரல அப்படின்னு சொல்லி அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம். படிப்படியாக மழை இல்லாத மாவட்டத்திற்கும் மழை தீவிரமாகும். அதனால் தென் மாவட்டத்திற்கு இந்த டெல்டாவில் மழை முடிஞ்சதுக்கப்புறம் தென் மாவட்டங்களிலும் பரவலாக நம்ம மழை அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். அதே போலவே நேற்றைய தினங்களிலும் பரவலாக தென் மாவட்டங்களில் கனமழை அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே நம்ம நேற்று மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் தென் மாவட்டங்களில் சில இடங்கள் நமக்கு கனமழையும் பதிவாகியிருக்கு. தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே செப்டம்பர் 8ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 18ஆம் தேதிகள் வரைக்கும் இந்த காலகட்டங்கள், அந்த 2வது 3வது வாரங்களில் தமிழக கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையுமாக எதிர்பார்க்கலாம். ஒரே நாளில் எல்லா பகுதிகளுக்கும் கனமழை கிடையாது. கடலோர மாவட்டத்தில் மழை தீவிரமாகும் போதும் கூட விட்டுவிட்டு மழை பகுதியாகவே நிச்சயம் பதிவாகும். உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்பு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு போன்ற பகுதிகள், கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற இடங்கள்லாம் அவ்வப்போது பகுதியாக மிதமான மழை உண்டு. கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற பகுதிகளில் சில நேரங்களில் நமக்கு சாரல் மழையும் மிதமான மழையும் பதிவாகும். ஒரு சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். அதே போல் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடில் அவ்வப்போது விட்டுவிட்டு பகுதியாக மட்டும் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. நிச்சயம் மழை உண்டு. மழையினுடைய தீவிரம் ஒரு மிக கனமழை, அதி கனமழை நமக்கு பெய்யாவிட்டாலும் குறைஞ்சது மிதமான மழையாவது பதிவாகிட்டு போகும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளிலும் அவ்வப்போது மிதமான மழையும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.